அனைவருக்கும் இனி வணக்கம் கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு சிறப்பான வருடமாக ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு இப்போ கம்மிங் இப்போ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இன்னும் நம்ம இதை விட நம்ம ஒரு சிறப்பாக பண்ணணும் மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சில சில தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த லாஸ் எப்படி வருதுங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த லாஸ்லேருந்து எப்படி எக்ஸிட் ஆகிறது சரிங்களா நம்ம பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் பண்ண முடியாது அப்போ அந்த லாஸ் வந்து மினிமைஸ் ஆகணும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல டைம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணிடுறோம் லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஒன்று ரெண்டாவது ஒரு நாளில் ஒரு சின்ன லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை விட்டு அடுத்த நாள் நம்ம ட்ரேட் பண்ணி அந்த லாஸை கவர் பண்ணிக்கலாம் அன்னைக்கே நம்ம எடுக்கணுங்கிறது தான் மார்க்கெட்டில் மீண்டும் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணம் மே அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது விட்டலாசை நம்ம எடுத்துடலாம்னு நினச்சி தயவு செய்து ட்ரைனிங் பண்ண வேணாம் சரிங்களா கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இயராக நம்ம மாற்றணும் ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் நம்ம அதுக்கு ஃபாலோ பண்ணுற டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎக்ஸு பியூர் பாயிண்ட்டும் சூப்பர்ட் இந்த மூணு இண்டிகேட்டரும் கண்டிஷன் கரெக்டாக வந்தால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம் மந்த்து ஆரம்பம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா மந்த் ஆரம்பம் ஒன்றாம் டென் டு ஃபிஃப்டின் டேஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ஒரு ஒன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் எயர் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த வாய்ப்புகள் எந்த இடத்துல அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம் சரிங்களா ஏன்னா நம்ம பண்ணுற தவறு மீண்டும் மீண்டும் பண்ணக்கூடாது வந்த தவறு மீண்டும் வர வ வந்தது அப்படின்னு நம்ம அதை அவாய்ட் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணோம் இப்போ அதுக்கு தான் எம்டி ஃபோர் சார்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் டெக்னிக்கலாக கால்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சரிங்களா தேவைப்பட்டால் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பொதுவாகவே கால்ஸ் வாங்கி டிப்ஸ் வாங்கி பண்ணணும்னா நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய சேனல் பாருங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்குங்க ஓனாக வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் மினிமைஸ் ஆகும் ப்ராஃபிட்டை நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோ அதிகப்படுத்துகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சுக்கலாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும் சரி அந்த வகையில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண குரூப்பில் நம்ம வாட்ஸ்அப் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து நம்ம எம்டிஎஸ்சிங்க சாரி எம்சிஎக்ஸ் ட்ரைனிங் அகாடமிங்கிறது நம்மளோட முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு கைடன்ஸோட ஒரு கான்ஃபிடென்ட்டோட டெக்னிக்கெலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குரூப்பில் இப்போ ஜாயின் பண்ண நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம மந்த் ஆரம்பத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மந்த் ஆரம்பத்தில் நம்ம தெளிவுபடுத்திடணும் சரிங்களா மந்த் ஆரம்பத்தில் டிசம்பர் ஒன்றாந்தேதிக்கு நம்ம போவோம் ஒன்றாந்தேதியில் நம்ம என்ன என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம விஷயத்துக்கு பார்த்துடலாம் சரிங்களா ஒன்றாந்தேதி என்ன சொல்லியிருக்கோம் என்ன மார்க்கெட்டில் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னாவே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா டிசம்பர் ஒன்றுங்கிறத நம்ம வந்து குரூப்பில் கொடுத்துருக்கோம் இதுதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டார்கெட் சரிங்களா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பை பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பையன் கூடாயில் பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல்லு நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செல்லு இது என்னென்னா ஒன்றாந்தேதி நம்ம கொடுத்தது சரிங்களா அது ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பையில் இருபதாயிரத்தி எட்நூறு நம்ம எதிர்பார்த்தது ஆல்மோஸ்ட்டு நானூறுலேருந்து ஐநூறு பாயிண்ட்டு தான் அதையும் தாண்டி இருபத்தி ரெண்டாயிரம் போயிடுச்சு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பைங்கிறத நம்ம வந்து நாலாம் தேதியாக கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பேங்க் குட்டியை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி ஐயாயிரத்துலேருந்தே பை சான்ஸ் நாலாயிரம் பாயிண்ட்டு ரெக்கவராக இருக்குது கூடாயில் பொறுத்தளவுக்கு செல்லில் என்ன ஆறாயிரத்தி ஏழ்நூறு சாரி ஐயாயிரத்தி ஏழ்நூறு வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒன் எயிட்டி செவன் டூ நாட் செவனுங்கிறது இல்லாமல் ஒன் எயிட்டி செவன் வரைக்கும் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு சரிங்களா இதுதான் நம்மளோட குரூப்பில் அதே மாதிரி இப்போ நாளைக்கு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா நாளைக்கு வீக் இந்த மந்தோட டார்கெட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் சரிங்களா அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெக்னிக்கல் ட்ரைனிங்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை சார் நம்ம சேனலை பார்த்தே பண்ணுறணும்னு இன்னும் ஹாப்பி தான் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி இந்த மந்த்து எப்படி இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கம்மிங் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே தான் இருக்குது சரிங்களா அப்போ ஓன்லி பை அதுக்கடுத்து ஏடிஎக்ஸ் ஆல்மோஸ்ட்டு தான் இருக்குது ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு இல்லை சரிங்களா அதாவது நம்ம நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ஒரு நாள் பை ஒரு நாள் செல்லில் இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் மிக அதிகமாக தான் இருக்குது சரிங்களா இப்போ அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்த்தோம்னா அப்போ எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வச்சு நம்ம பைக்கு தான் ஃப்ரீஃபரன்ஸ் கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு மேலே சார் பை பண்ணலாம் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தை நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு சரிங்களா ஒரு ஏழ்நூறு பாயிண்ட் அதையும் தாண்டி பிரேக் அவுட் ஆகிற ப பட்சத்தில் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு மந்த்துக்கு ஒரு நானூறுலேருந்து நானூற்றைம்பது பாயிண்ட் நார்மல் ட்ரேட் ஆகும் பட்சத்தில் ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா புல்லிஷ் ஆகும் பட்சத்தில் ஒரு ஆயிரம் பாயிண்ட் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம் சரிங்களா வாய்ப்பு இருக்குது ஏன்னா நியூஹை வேறு பிரேக் அவுட் இல்லையா அதனால போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்மளோட டார்கெட் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா சரி என்னன்றதை பார்ப்போம் இப்போ எவ்ரி ஃபிஃப்டின் மினிட்ஸை வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்கும் ஏடி எக்ஸோட ஸ்ட்ரென்த்து இந்த ஸ்ட்ரென்த் இருக்கணும் அதாவது ஒயிட் லைன் டுவெண்ட்டி அபோ வித் க்ரீன் லைனாக நமக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம் இதே கண்டிஷன் இப்போ ஃபிஃப்டின் மினிட்ஸில் வரும் பட்சத்தில் இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேரெல்லாம் இருக்கு இல்லையா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது ஜஸ்ட் வாட்ச் தான் பண்ண முடியும் சரிங்களா அப்போ நம்மளோட டார்கெட் என்ன இருபத்தி ரெண்டாயிரத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா இருபத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பது இருபத்தி ரெண்டு நானூறு இருபத்தி ரெண்டு ஏழ்நூறு ஒரு ஏழ்நூறு பாயிண்ட்டை நார்மலாக ஒரு ஃபீஸ் ஃபுல்லாக ஒரு ப்ராஃபிட்டுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அடுத்து பேங்க் ஒட்டியை பார்க்கலாம் இப்போ பேங்க் ஒட்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியில் வச்சு பார்க்கும் பட்சத்தில் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பராக நினைக்கிறீங்க இது ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது இப்போ இது மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை அவுட் ஆகும் பட்சத்தில் எக்ஸ்ட்ரா நிறைய பை சான்ஸு ஆல்மோஸ்ட் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஐம்பத்தி மூணாயிரம் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு பேங்க் முட்டியை பொறுத்தளவுக்கு ஏன்னா நியூஹை இல்லையா அப்போ எதுக்கு மேலே சார் பிரேக் அவுட் ஆகணும் இது வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தை பிரேக் அவுட் ஆகட்டும் சரிங்களா ஏன்னா இடையில வந்து ஒரு ஹை போயிருக்கு அதுக்கப்புறம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறது மந்த் ஆரம்பத்தில் சரிங்களா மந்த் ஆரம்பத்தில் இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மூவாயிரத்துல நாலாயிரம் ரூபாய் நிஃப்டி ஆயிரம் ரூபாயின்னுன்றப்ப இது ஒரு மூவாயிரம் ரூபாயின்னு பெரிய விஷயமே இல்லை கண்டிப்பாக போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது சரி வெயிட் பண்ணுவோம் அடுத்து நேச்சுரல் கேஸ் இப்போ நேச்சுல் கேஸை பொறுத்தவரை டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ஒன் எயிட்டி செவன் டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட் இப்போ இந்த இடத்துல வச்சு பார்க்கும் பார்த்தாலும் இதுக்கு கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை நாளைக்கு இரநூத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இரநூத்தி பத்து பதினேழு நம்ம சொல்லிருந்தோம் அந்த இரநூத்தி பதினேழு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மீண்டும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவுதான் இருந்தாலுமே இந்த மந்த்லி பியூர் பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா இரநூத்தி பதினாலு பிரேக் அவுட் ஆச்சுன்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் அந்த முப்பத்தி ரெண்டையும் இந்த ஆண்டுச்சின்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரி வெயிட் பண்ணுவோம் இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல்லிங்லேருந்து நமக்கு ஏடிஎக்ஸ் குறைஞ்சுன்னா என்ன அர்த்தம் பையாக போகுதுன்றது அர்த்தம் அப்போ இரநூத்தி பதினெழு பிரேக் அவுட் ஆச்சுன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது மாதிரி கூடாயில் இப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ரேஞ்ச் பண்ணலாம் இருக்குது ஆனால் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால பைக் மட்டும் தான் ஃபிரீ ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎக்ஸை பொறுத்தளவுக்கு செல்லில் இருக்குது இப்போ என்ன சார் பண்ணலாம் ஆறாயிரத்தி நூறுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை ஆறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலுமே குரூடாயில் ஐநூறு பாயிண்ட் இருக்குது நேச்சுரல் கேஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நாற்பது பாயிண்ட் இருக்குது நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஏழ்நூறு பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு மூவாயிரம் பாயிண்ட் இதுதான் நெக்ஸ்ட் மந்த் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மந்த்தோட நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியாக நம்ம பார்க்குறோம் சரி ஒருவேளை செல்லுக்கு ஒரு பிரேக் அவுட் ஆகுமா சார் அப்படின்னா செல் ஆச்சுன்னா பெரிய அளவில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறக்க கூடாது ஏன்னா ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டில் இருக்குது இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம அப் ட்ரெண்டில் இருந்தனால அதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வேணால் நடக்கலாம் அந்த ப்ராஃபிட் புக்கிங் எவ்வளோ தூரம் நடக்குங்கிறத லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம் சரிங்களா ஒரு வேலை செல்லாகிறதுக்கு வாய்ப்பே மிக குறைவுதான் அப்படி இறங்குச்சுன்னா ஒரு நானூறுலருந்து ஐநூறுபாயிண்டு சரிங்களா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இருக்கும் பட்சத்தில் ஓன்லி பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் சரி நாளைக்கு எப்படி வந்து மந்த்லி பியூர் பாயிண்ட் எல்லாமே சேஞ்சஸ் ஆகுதுன்றதை பொறுத்து ஒரு முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா அதே டயத்தில் இவ்வளோ தூரம் ஏறினதுக்கான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாமா சார்னால் அதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது எப்படி போனாலுமே நம்ம வந்து தேவை ஒரு ப்ராஃபிட் புக் ப்ராஃபிட் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நாளைக்கு எப்படி பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா அது ஒன் ஹவர் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ப்ராப்பரான கைடன்ஸோடு பண்ணுங்கள் அதிக ரிஸ்க் எடுக்க வேணாம் ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி